Hey guys, welcome back to my channel Trends and Traditional. Video kulla poradhukku munadi neenga ennoda channel subscribe pannala appadina first subscribe pannikonga apdi pakkathula irukkuriya bell icon press pannikonga appoda naan ippakuriya videos oda notifications la ungalku vandu serum vaanga video kulla போலாம். So guys, இன்னைக்கு நான் என்ன உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படினா கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் பத்தி தான். இந்த வீடியோ கண்டிப்பா men and women ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல நான் என்ன விஷயலாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அப்படினா நம்ம எந்த மாதிரியான ஸ்கின் கேர் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். இன்டேக்கா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு எவ்ளோ ஹெல்தியா வந்து சாப்பிடலாம். சோ இந்த மாதிரியான நிறைய ஹெல்த் டிப்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலா எப்படி வந்து பாதுகாக்கலாம் and then எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம ஸ்கின்னை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ரொம்ப ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க friends and family கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்கின்ல பார்த்தோம்னா guys 4 டைப்ஸ் இருக்கு. மெயின்லி சொல்ல போணும்னா ஒன்னு வந்து oily, normal, combination and then dry skin. இந்த 4 டைப்ஸ் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு டைப்பான ஸ்கின் வந்து நமக்கு இருக்கும். சோ சில பேருக்கு பார்த்தோம்னா பிம்பிள் ஃபேஸ் இருக்கும், சில பேருக்கு oily skin இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாவே இருக்கும். இப்ப பாரு ஸ்கின் சில பேருக்கு ரொம்ப நார்மலா இருக்கும். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நார்மலாவே இருக்கும். அதாவது என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியும் வராது. நார்மல் ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரியான 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் வந்து நமக்கு வந்து இருக்கு. சோ நம்ம வந்து எந்த மாதிரியான ஸ்கின் டைப்க்கு எந்த மாதிரியான நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்பர் 1 oil skin. இப்போ உங்களுக்கு oil skin இருக்கு அப்படினா நீங்க கண்டிப்பா moisturizer வந்து யூஸ் பண்ண கூடாது. moisturizer யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா நம்மளோட oil வந்து இன்னும் அதிகமா secrete பண்ண வைக்கும். சோ oil எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம skinல வந்து எடுத்துக்காம இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு வந்து oil skin இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா moisturizer யூஸ் பண்ண கூடாது. நம்பர் 2 வந்து சில பேர் கோகனட்ல வந்து oilல வந்து அப்ளை பண்ணுவாங்க, milk அப்ளை பண்ணுவாங்க, curd அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் oil skin இருக்கவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணவே கூடாது. நம்பர் 2 oil skin இருக்கவங்க கண்டிப்பா நிறைய வாட்டர் வந்து எடுத்துக்கணும். oil skin இருக்கவங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பிம்பிள் அதிகமா வரும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக நிறைய oily foods வந்து எடுத்துக்கிறத வந்து கம்மி பண்ணா oily skin இருக்கறவங்களுக்கு ஒரு அளவுக்கு oil வந்து கம்மி பண்ண முடியும். கண்டிப்பா oil skin இருக்கவங்களுக்கு மட்டும் தான் acne prone skin-ஆ இருக்கும். சோ oil வந்து control பண்றதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 3 times வந்து நீங்க face wash பண்ணலாம். அதுக்கு அப்புறம் நீங்க டிஷ்யூ எப்பவுமே யூஸ் பண்ணலாம். dry tissue வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது கூட ஸ்கின்ல இருக்க கூடிய அந்த oil segregation-ஐ வந்து நம்ம டிஷ்யூ வழியா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லனா நீங்க வந்து ரெகுலரா one day-க்கு வந்து 3 times அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா oil வந்து ஒரு அளவுக்கு segregation கம்மியா இருக்கும். உங்களுக்கு வந்து பிம்பிள் வரதையும் வந்து இந்த oil வந்து கண்டிப்பா ரொம்ப சூப்பரா கம்மி பண்ணி கொடுக்கும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆலி வேராவை வந்து நீங்க வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படினா ஆயில் எல்லாம் வந்து அப்படியே லாக் பண்ணிக்கும் ஸ்கின்லயே. சோ ஆலி வேரா வந்து oily skin இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா செட் ஆகும். ஆயிலுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணும் ஆலி வேரா. சோ ஆலி வேரா வந்து நீங்க வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது oil skin இருக்கும்போது நிறைய பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான பிம்பிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஆலி வேரா வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ oily skin-க்கு பெஸ்ட் மெடிசன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது கண்டிப்பா ஆலி வேராவா தான் இருக்கும். கண்டிப்பா ஆலி வேரா and then turmeric இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணும்போது நம்ம உங்களோட skin வந்து clear ஆகறதை கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். அதே போல oil skin இருக்கவங்க ஐஸ் கியூப்ஸ் இருக்குலையா, ஐஸ் கியூப்ஸை வந்து கிளாத்ல வந்து ரோல் பண்ணிட்டு ஸ்கின்ல வந்து நம்ம பண்ணிட்டு அதாவது டெய்லி நைட் வந்து அதை வந்து நம்ம ஒத்தி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படினா நம்ம ஸ்கின்ல இருக்க கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் சூப்பரா அப்படியே ரெடியூஸ் பண்ணிடும். அதை நம்மளால ரொம்பவே பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா வொர்க் அவுட் ஆகும். So guys, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் ஸ்கின் dry skin. நம்ம இப்போ oil skinல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் dry skinல. இப்போ நீங்க dry skin-ஆ இருக்க உங்களுக்கு அப்படினா நீங்க கண்டிப்பா நிறைய moisturizer யூஸ் பண்ணனும். உங்க ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், உங்க பாடிக்கா இருக்கட்டும், உங்க கண்டிப்பா ரொம்பவே dry ஆயிடும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ரெகுலரா moisturizer யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கு வந்து அந்த சாம்னஸ் கிடைக்கும். அதே போல நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எங்காவே வெச்சிருக்கலாம் பட் ஆனா oily skin க்கு அந்த மாதிரி முடியாது நம்ம வந்து ட்ரையா இருக்கும்போது ஸ்கின் நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை வந்து சூப்பரா வந்து மாய்ஸ்சரைசராவே வெச்சிருக்கும் அப்ப ஸ்கின் என்ன ஆகும் அப்படினா ட்ரைனஸ் இருக்காது ட்ரைனஸ் இருக்குறவங்களுக்கு நிறைய problems வரும் அதாவது itching வரும் cracks வரும் இந்த மாதிரியான problems வந்து ட்ரைனஸா இருக்க கூடிய ஃபேஸ்க்கு வந்து கண்டிப்பா வரும் அதனால நிறைய milk product வந்து அவங்க எடுத்துக்கலாம் இன்டேக்காவும் எடுத்துக்கலாம் ஸ்கின்னுக்கு வந்து milk pack அப்புறம் curd pack honey சோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு moisturizer வந்து dry skin க்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பா dry skin இருக்கவங்க milk curd எல்லாமே எடுத்துக்கலாம் அதே போல dry skin இருக்கவங்க அதிகமா face wash பண்ணிட்டே இருக்க கூடாது ஏனா அவங்க ஃபேஸ்ல இருக்க கூடிய oil வந்து நம்ம face wash பண்ணும் பொழுது என்ன பண்ணும் அப்படினா அந்த உள்ள இருக்க கூடிய oil ஃபுல்லாவே சுத்தமா dry ஆகிடும் இன்னும் dry ஆகிட்டே போச்சு அப்படினா skin வந்து ரொம்ப வறண்டு போய் தெரியும் அந்த ஒரு young look வந்து கிடைக்காது சோ அதனால நிறைய face wash பண்றத வந்து dry skin இருக்கவங்க கொஞ்சம் avoid பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் soap கூட நம்ம வந்து oil free moisturizer oil free soap oil free face wash அந்த மாதிரி யூஸ் பண்ணாம oil content இருக்க கூடிய products வந்து யூஸ் பண்ணலாம் நைட் நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ரொட்டீன்ல கண்டிப்பா ஸ்கின்னுக்கு வந்து coconut oil இல்ல almond oil olive oil இந்த oilலாம் வந்து நீங்க ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 minutes விட்டுட்டு நீங்க face wash பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப dry skin இருக்கவங்க sunல வந்து face வந்து காட்டும் பொழுது ரொம்ப எரிச்சலா இருக்கும் irritatingா இருக்கும் skin diseaseலாம் வர மாதிரியா இருக்கும் நிறைய infections ஆகும் சோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா dry skin இருக்கவங்க வெளிய போகும்போது moisturizer இல்லனா sunscreen lotions இல்லனா ஏதாவது essential oil இல்லனா vitamin E அந்த மாதிரியான sources வந்து நம்ம skinல எடுத்துக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து outல வெளிய வந்து போகணும் இந்த மாதிரி நீங்க வந்து skinக்கு நிறைய கேர் பண்ணும்போது skinனை வந்து கண்டிப்பா சூப்பரா வந்து change பண்ண முடியும் சோ dry skin இருக்கவங்க omega 3 fatty acid எதுலலாம் அதிகமா இருக்கோ அத எல்லாமே எடுத்துக்கலாம் ஆலிவ் விதை அதுக்கு அப்புறமா எக் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சூப்பரா வந்து அந்த ட்ரைனஸ் போய் அந்த ஸ்கின்ல வந்து தானாவே oil வந்து செக்ரிகேட் ஆகி சூப்பரா ஸ்கின் வந்து glow ஆகும் என்னடா இது ட்ரையா இருந்தா ட்ரையா இருக்க கூடாது oil-ஐ செக்ரிகேட் பண்ண வைக்கணும் அப்படினு சொல்றீங்க oil-யா இருக்கு அப்படினா அது எப்படி dry ஆக்கணும்னு சொல்றீங்க அப்படிதான் நான் யோசிக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது நம்ம ஸ்கின்ல அதிகமா oil வந்து செக்ரிகேட் ஆனாலும் problem தான் oil-ஏ வந்து செக்ரிகேட் ஆகல ரொம்ப ட்ரையாவே இருக்கு அப்படினாலும் problem தான் சோ அதுக்காக தான் சொல்றோம் oily skin இருக்கவங்க அந்த மாதிரியான கேர்ஸ்ல எடுத்துக்கணும் dry skin இருக்கவங்க dryல இருந்து எப்படி வந்து normal skin ஆக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு fatty acid வந்து அதிகமா இருக்க கூடிய ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் omega 3 fatty acid இருக்க கூடிய ஃபுட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கணும் இத வந்து நம்ம இன்டேக்கா ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளோட skin வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து drynessல இருந்து normal skinக்கு வந்து change ஆகுறதை நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி ரொம்ப dry skin இருக்கவங்க வந்து அவகேடோ கேள்விப்பட்டிருப்பீங்க அவகேடோ fruit அந்த fruit-ஐ வந்து அதிகமா எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் nuts நிறைய சாப்பிடலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரியான nuts-ஐ வந்து நிறைய எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் பொழுது நம்மளோட skinல வந்து தானாவே வந்து oil வந்து நமக்கு செக்ரிகேட் ஆகி நம்மளோட dryness-ஐ வந்து equal பண்ணி நம்மளோட skin-ஐ வந்து glowing-ஆ வச்சிருக்கும் So guys இப்போ நம்ம பார்க்க போறது நம்பர் 3 normal skin normal skin இருக்கவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வேணா எடுத்துக்கலாம் oil food எடுத்துக்கலாம் இல்ல அவங்களோட skin வந்து ஆல்ரெடி நார்மலாவே இருக்குிறதுனால மேலும் மேலும் டேமேஜ் எப்படி பண்ணாம பாத்துக்கிறது அப்படினா கண்டிப்பா ரெகுலர் ரொட்டீன் வந்து ட்ரை பண்ணனும் மார்னிங்ல வந்து நம்ம ஸ்லீப்பிங் ஒரு நல்ல ஸ்லீப்பிங் இருக்கணும் ஸ்லீப்பிங் இருக்கு அப்படினாவே நம்மளோட skin வந்து சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரெகுலரா வந்து skin-ஐ வந்து ரொட்டீன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படினா கேர் பண்ணிட்டே இருக்கோம் அப்படினா நார்மல் skin இருக்கவங்களுக்கு அவங்களோட skin-ஐ வந்து சூப்பர் glowing-ஆவே வெச்சிருக்க முடியும் இல்ல நம்ம வந்து skin-ஐ கொஞ்சம் கூட கேர் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படினா நார்மல் skin கூட dry skin ஆவோ இல்ல oily skin ஆவோ change ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால oil skin dry skin எதுமே இல்ல எனக்கு காம்பினேஷன் skin-ம் கிடையாது ரொம்ப நார்மலான skin அப்படினா கண்டிப்பா அதையும் நம்ம வந்து ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கணும் டெய்லி நைட் and then morning எழுந்த உடனே ரொட்டீன் skin care ரொட்டீன் வந்து ரெகுலரா பண்ணனும் அது வந்து நார்மல் skinக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல நார்மல் skin இருக்கவங்க எல்லா வகையான ஃபுட்ஸும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கம்மியாவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட பாடியில வந்து ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படினாவே நம்மளோட ஸ்கின் வந்து ஆயிலியா வந்து மாறிடும். கண்டிப்பா ஆயிலியா மாறிடுச்சு அப்படினா கண்டிப்பா ஆக்னே ப்ரான் ஸ்கின்னா வந்து மாறிடும். சோ நார்மல் ஸ்கின் இருக்கவங்க ஒரு அளவுக்கு ரெகுலர் கேர் வந்து எடுத்துக்கிறது நல்லது. சோ गाइस இப்போ நம்ம 4th-ஆ பார்க்க போறது வந்து காம்பினேஷன் ஸ்கின், 4th ஸ்கின் டைப். சோ இந்த ஸ்கின் டைப்க்கு எந்த மாதிரியான கேர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி காம்பினேஷன் ஸ்கின்னா என்ன அப்படினா ஒரு சில இடங்கள்ல வந்து ஆயிலியாவும் ஒரு சில இடங்கள்ல வந்து ட்ரையாவும் இருக்கும். சோ அதுதான் காம்பினேஷன் ஸ்கின். நிறைய பேருக்கு காம்பினேஷன் ஸ்கின் அப்படினாவே என்னன்னு தெரியாம இருக்கலாம். சோ காம்பினேஷன் ஸ்கின்னா வேற எதுமே கிடையாது, இதுதான். சில இடங்கள்ல மட்டும் ஆயில் வந்து அதிகமா செக்ரிகேஷன் ஆகும். அதாவது பார்த்தோம்னா நோஸ் கிட்ட இந்த இடத்துல, அதுக்கு அப்புறம் இங்க. சோ இந்த மாதிரியான இடத்துல வந்து ஆயில் நிறைய செக்ரிகேட் ஆகும். மற்ற இடத்துலலாம் வந்து ஆயில் வந்து செக்ரிகேஷன் இருக்காது, ரொம்ப ட்ரையா இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சோ அதுதான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். சோ இந்த காம்பினேஷன் ஸ்கின்க்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ், எந்த மாதிரியான ஃபுட் வந்து இன்டேக்கா எடுத்துக்கலாம், சோ எந்த மாதிரியான ரொட்டீன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெண்டு ஸ்கின் டைப்புமே கலந்த ஒரு ஸ்கின் தான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். இந்த மாதிரியான ஸ்கின் டைப்புக்கு எப்படி வந்து ரொட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா ரெகுலராக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்னை வந்து ரெகுலராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம வந்து அதாவது சன்னில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணணும். மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரியான எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஸ்கின்னை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஏஜ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காம்பினேஷன் ஸ்கின்ல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு 20 ஏஜ் வந்து நம்மளுக்கு இப்போ 20 தான் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை பார்க்கும்போது 25, 26 கிராஸ் பண்ண மாதிரி நம்ம தெரியும். ஸோ அதுக்கு இந்த காம்பினேஷன் ஸ்கின்னை வந்து கேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதில் மெயினான ஒரு திங்க் என்ன அப்படின்னா வெளியே போகும்போது மறக்காமல் மாஸ்க் யூஸ் பண்ணணும். காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க நம்பர் 2 வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது வாட்டர்மெலன், குக்கும்பர், வாட்டர். இது எல்லாத்த விட மெயின்லி திங்க் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனாக இருக்கும் அப்படின்னா ரெகுலராக 3 லிட்டர் வாட்டராவது நம்மளோட ஸ்கின்னுக்கு எடுத்துக்கணும். நம்ம ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் இல்லை ஹேர்க்காகட்டும் நம்மளோட வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறோமோ நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக வச்சுக்கும். பிம்பிள் வராது, ஹேர் ஃபால் இருக்காது, ஸ்கின்ல வந்து போர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக லாக் பண்ணி நம்மளை வந்து ஒரு அந்த சைல்டுடைய ஸ்கின் மாதிரியே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து வச்சுக்கும். அதுக்கு நம்மளோட வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அது வந்து காம்பினேஷன் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. காம்பினேஷன் ஸ்கின் அதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து நம்ம ரெகுலராக வாட்டர் வந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின்ல உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து ஸ்கின் இப்படி டச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அவாய்ட் டச் யுவர் ஃபேஸ். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் டச் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஆயில்ஸ் செக்ரிகேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே அப்படியே டச் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் டச் பண்ணுறீங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகலை. ஸோ நீங்கள்லாம் இங்கே டச் பண்ணுறீங்க, ஸோ இங்கெல்லாம் டச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய ஆயில் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஆயிலை ஸ்கின்னை வந்து டச் பண்ணாமல் இருக்கீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் வந்து ஒரு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின்னை வந்து அதிகமாக டச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ கைஸ் இப்போ ஸ்கின்னை வந்து இப்போ இந்த 4 டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் 4 டைப் ஆஃப் ஃபுட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து டேக் கேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். காமனாகவே எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் ஒரு நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். நம்பர் 1 பார்த்தோன்னா வாட்டர். நிறைய தண்ணி வந்து நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்பொழுது நம்ம ஸ்கின் வந்து சூப்பர் க்ளோயிங்காக இருக்கும். நம்பர் 2 ரெகுலராக நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ண நம்மளோட ஏஜை வந்து கம்மி பண்ணி காட்டலாம் சோ மாய்ஸ்சரைசர் யூஸ் ஏ பண்ணல அப்படினா கண்டிப்பா நமக்கு சீக்கிரமா ஏஜிங் தெரிய ஆரம்பிச்சிரும் நம்பர் 3 நம்மளோட ஸ்கின்னை வந்து at least 3 டைம் ஆவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிடணும் நம்பர் 4 பார்த்தோம் அப்படினா ரெகுலரா நம்மளோட ஸ்கின்னை வந்து சன் ப்ரொடக்ஷன்ல இருந்து பாதுகாக்கணும் அப்படி சன்ல வந்து ஏன் பாதுகாக்கணும் அப்படினா இப்போ நம்ம வந்து மேக்கப் நிறைய அப்ளை பண்றோம் நம்ம வந்து sunscreen வந்து போடுறது இல்ல நம்ம அப்படியே வெயில்ல வந்து போறோம் நம்ம ஸ்கின் என்ன ஆகும் அப்படினா அந்த UV ரேஸ்னால நம்மளோட ஸ்கின் வந்து போய்ட்டு வெளிய போய்ட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது டான் ஆயிருக்கும் சோ அங்கங்க உங்களோட ஸ்கின் வந்து கருப்பு கருப்பா மாறி இருக்கும் அப்புறம் bumps blemish மாதிரி நிறைய வந்துரும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு sunscreen யூஸ் பண்ணனும் அதாவது sunscreen moisturizer நிறைய water அதுக்கு அப்புறம் ரெகுலரா ஃபேஸ் வாஷ் பண்றது அதாவது சில பேர் இன்னைக்கு வாஷ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்த நாள் காலையில தான் வாஷ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்கின்னை வந்து லேசினஸா விட கூடாது ஸ்கின்னை வந்து ரெகுலரா 3 டைம் வாஷ் பண்றதனால நோ லேசினஸ் இல்லாம நம்ம ஸ்கின்னை வந்து at least 3 டைம்ஸ் ஆவது வாஷ் பண்ணிடணும் நம்பர் 5 அப்படிን பார்த்தோம்னா டவல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் வந்து ரொம்ப க்ளீனா வந்து யூஸ் பண்ணனும் ஏனா டவல் தான் ரொம்ப முக்கியம் அதேபோல ஒருத்தவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ட இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண கூடாது நம்பர் 6 இது ஏனா இன்னொருத்தவங்களுக்கு oily skin இருக்கு இல்ல அவங்களுக்கு pimple இருக்கு அப்படினா அந்த ப்ராடக்ட்ட அவங்க யூஸ் பண்ணிட்டு அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா அவங்க ஸ்கின்ல இருக்க கூடிய அந்த oiliness அந்த pimple இருக்க கூடிய அந்த marks அந்த blackhead white heads அதெல்லாம் வந்து உங்க ஸ்கின்னுக்கு இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சோ மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ட நீங்க உங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் சோ गाइस நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and then subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க கூடிய bell icon-ஐயும் press பண்ணிடுங்க அப்பதான் நான் அனுப்பக்கூடிய வீடியோஸோட notifications-லாம் உங்களுக்கு வந்து சேரும் Thank you for watching this video friends